வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு பிரம்மச்சரிய பயணத்தில் 90 நாள் சேலஞ்சில் 9வது சேலஞ்சில் 9வது சீசன் இல்லைங்க, 27வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த உறுதி கடைசி வரை ஸ்ட்ராங்காக வரணும், ஏன்னா இப்போ ஃப்ளாட்லைன் கடந்துட்டு இருக்கிற காலமும் இருக்கலாம். ஆகவே மன உறுதியோடு கடந்து வரணும் சகோதரர்களே. அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர் பாடல்களில் மிக அருமையான பாடல். அப்போது நம்முடைய ஆற்றல் விரயம் செய்யும்போது என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாரு. அதை நான் வரிவரியாக வேகமாக படிச்சுட்டு வந்துடுறேங்க. வையகத்தே மடவாரோடு கூடி ஏன் மெய்யகத்தோறும் வைத்த விதி அது, கையகத்தே கரும்பாலையின் சாறுகொள் மெய்யகத்தே பெரும் வேம்பதாமி. வாழ்க வளமுடன். நான் வரிவரியாக படிச்சுட்டு வர உங்களுக்கு மிக அருமையாக விளங்க ஆரம்பிச்சிடும். வையகத்தே மடவாரோடும் கூடி ஏன் மெய்யகத்தோறும் வைத்த விதி அது. இப்போ பாருங்க, இந்த பூமியில் பெண்களோடு இனப்பெருக்க செயல்பாடுகளில் கூடும்போது கூடுறோம் இல்லைங்களா, அதனால் விரயமாகும் ஆற்றல் என்ன ஆற்றல் தெரியும்னு சொல்கிறாருன்னா அது மெய்யகத்தோறும் வைத்த விதி அது. ஆச்சுங்களா, ஆன்மீக பாதையில் நம்ம வெற்றி அடைவதற்கான மெய்ஞான பாதையில் வெற்றி அடைந்து செல்லுவதற்காக இறைவனால் வைக்கப்பட்ட விதி ஆச்சுங்களா. ஆனால் அதை நம்ம எப்படி விரயமாக்குறோம் அப்படின்னா, வையகத்தே மடவாரோடு கூடி நம்ம அந்த ஆற்றலை கொடுக்குறோம், நம் உயிரையே கொடுக்குறோம் ஆச்சுங்களா. அதான் சொல்கிறார், வையகத்தே மடவாரோடும் கூடி ஏன் மெய்யகத்தோறும் வைத்த விதி அது. நமக்காக இறைவனால் ஏன் நம்ம விதி கேட்டு ஆண்டவன் நமக்கு இப்படி வாழ்க்கை கொடுத்துட்டா, நம்ம வாழ்க்கை போச்சு அப்படின்லாம் யோசிக்கிறாங்க இல்லைங்களா. இறைவன் நமக்காக கொடுத்த அருமையான விதி, அந்த விதியை இந்த பெண்களோடு இனப்பெருக்க செயல்பாடுகளோடு சுய இன்பத்தோடு இணையும் போது அந்த இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட விதியையே நாம் இழக்கிறோம் ஆச்சுங்களா. அதுதான் சொல்கிறாரு, வையகத்தே மடவாரோடும் கூடி ஏன் மெய்யகத்தோறும் வைத்த விதி அது, கையகத்தே கரும்பாலையின் சாறுகள் மெய்யகத்தே பெரும் வேம்பது தான். இப்போ நம்ம வந்து கை பக்கத்துலேயே உடல் அளவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையகத்தை அப்படியே மிகப்பெரிய கரும்பு சாறு சாப்பிட்ற மாதிரியான இனப்பெருக்க செயல்பாடுகளின் இன்பத்தில் திளைக்கிறோம் ஆச்சுங்களா. அந்த பெண்களோட இனப்பெருக்க செயல்பாடு சுய இன்ப செயல்பாடுகள் ஈடுபடும் போது கையகத்தே அப்படியே அந்த கரும்பு சாறு குடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையில் மெய்யகத்தே அது பெரும் வேம்பது தாமி ஆச்சுங்களா. ஆன்மீக முன்னேற்றத்தில் ஆன்மீக பாதையில் அந்த இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடுவது ஆற்றல் விரயம் செய்வது ஒரு வேப்பம் குழந்தை எப்படி கசக்கும் வேப்பந்தலை சாப்பிட்டா அந்த மாதிரி. ஆனால் வெளியளவில் இன்பமாக இருக்கும், கையகத்தே அது கரும்பாலையின் சாறு கொள்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மெய்யகத்தே அது பெரும் வேம்பது தான் வேம்பது ஆமின்ட்டு வாழ்வு வளமுடன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. நான் திரும்பவும் படிக்கிறேன். வையகத்தே மடவாருடன் கூடி ஏன் மெய்யகத்தோறும் வைத்த விதி அது, கையகத்தே கரும்பாலையின் சாறுகொள் மெய்யகத்தே அது பெரும் வேம்பது தானே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ வந்து அடுத்தது பூஸ்டர் புத்தகத்தை பார்த்துடலாங்க. பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சாதாரண குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த ஆகனதுரிய தவங்கள் செய்கிறதுக்கும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க செய்கிறதுக்கும் அபரிமிதமான வித்தியாசம் உண்டு. மிக வேகமாக பல மடங்கு வேகமான ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது பிரம்மச்சரியத்தில் இருந்தால் மட்டுமே சாத்தியமும் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிறர் மன தூண்டுதலால் ஏற்படும் பாதிப்புகள் தவிர்க்கப்படும். அடுத்தவங்க வந்து நம்ம மனசை வந்து ட்விஸ்ட் பண்ணி அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வலிமையாக ஸ்ட்ராங்காக போயிட்டே இருப்போம். மன வலிமை அதிகரிக்கிறதுனால லோ ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற லோ பவரோடு இருக்கிற எண்ணங்களெல்லாம் நம்மளை பாதிக்காது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இப்போது ஒரு பஸ் போகுதுன்னு வைங்களேன், முன்னாடி டூ வீலர் போயிட்டுருக்குன்னு வைங்களேன், டூ வீலருக்கார நம்ம குறுக்கால தான் போவோம். இருந்தாலும் நாம் பாட்டுக்கு பஸ் ஓட்டிகிட்டு போனாலே அது எதையும் அவர் ஆரண போட்டோம்னாலே அந்த டூ வீலர் நம்மை விட்டு விலகி போயிடும் ஆச்சுங்களா. அப்போது நாம் வந்து லாரி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி போயிட்டே இருக்கலாம். பெரும்பாலும் அந்த ரோடு ஃபுல்லாக நாம் கவர் பண்ணிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். அது நான் சொல்கிற உதாரணம் சரியாக தெரில. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு சிறு வாகனங்களின் தொல்லைகள் இருக்காது. பிறர்மன தூண்டுதலிருந்து எளிமையாக விடுபட்டிருப்போம். அடுத்தது வந்து லட்சியத்தை நோக்கி செல்லும் பாதை தெளிவடையும். இப்போ பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம், நாம் ஒரு உறுதி எடுக்கிறோம்னா அந்த உறுதியானது நம்ம உயிரணுக்களில் பதிவாகி இருக்கும். அந்த பதிவான உயிரணுக்களை நம்ம விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி அதற்கு நீண்ட ஆயுளை கொடுத்துருப்போம். அந்த நீண்ட ஆயுள் என்ன பண்ணும் அப்படின்னா நாம் எடுத்த உறுதியை நிலைக்க வைக்க உதவும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து வலிமை மிக்க கருவிலே திருவுடைய அடுத்த தலைமுறை பிறக்கும். அதே தான் நம்ம உயிரணுக்களை வந்து டிரான்ஸ்மிட்டேஷன் ப்ராப்பராக பண்ணும்போது அந்த உயிர் அணுக்களின் இயல்பாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு மாட்டில் உள்ள பாலின் ஆயுள் 2 நாள் இருக்குது, அதே நெய்யாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆயுள் நீண்ட காலம் வரம்பின்றி இருக்கோ அது நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுத்து சேவ் பண்ணுற இடத்த பொறுத்து. அதே மாதிரி நம்ம உயிரணுக்களை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு கருவிலே இறைவனை தாங்கிய குழந்தை திருனா இறைவன் சொல்லுவாங்க. கருவிலிருந்து பிறந்து வரும்போதே தெய்வீக குழந்தையைப் போல பிறந்து வரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.
அடுத்தது மற்றவர்கள் நம்மை மதிப்பது அதிகரிக்கும். நாமளே இது ஃபீல் பண்ணலாம். ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போகிறோம், நடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்போது பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மற்றவர்களை விட காந்த ஆற்றலில் நமக்கு அதிகமாக இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி மற்றவர்களுக்கு அது உணர்த்தப்படும் ஆச்சுங்களா. சே எப்படி போல்டாக இருக்கான் பாரு அப்படின்ட்டோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறது பப்ளிக்கில் அதிகரிச்சுட்டே வரும். வாழ்க வளமுடன். அடுத்தது நம் எண்ணத்திற்கு ஏற்றாற் போல வான்காந்த ஈர்ப்பு நமக்கு தேவையானவற்றை நமக்கு ஈர்க்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உயிரணுக்களை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி அதற்கு ஒரு வலிமையை கொடுத்து விட்ட பிறகு அனுதினமும் வான்காந்த ஆற்றல் தூக்கத்தின் மூலமாகவும் தியானம் செய்கிறதன் மூலமாகவும் முத்திரை பதித்தல் மூலமாகவும் வசி மந்திரங்கள் மூலமாகவும் நம்ம பதிவு பண்ணுறோம் நம்ம உடல் செயல்களில். அது உடம்பில் இருக்கிற ஆற்றல் வந்து ஜீவகாந்தமாக இருக்கும். அப்போது அதனோடு கலந்து வெளியேறிட்டே இருக்கு வான்காந்தம். அப்போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வான்காந்த பரப்பில் அபரிமிதமாக பதிவாகும். நமக்கு தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்தில் தானாக நடந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்லுவாங்க கல்லில் இருக்கும் தேரைக்கும் உணவடிக்கும் ஈசன் அப்படிம்பாங்க. ஏன் ஈசன் சொல்கிறாங்க? அப்போ நமக்கு என்ன தேவையோ ஆண்டவனே பார்த்துக்குவான் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா ஆண்டவன் இறைவன் அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்கள். அந்த உயிரணுக்கள்லேருந்து வெளிவரது ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தத்தில் நாம் நல்ல விஷயங்களை பதிவு பண்ணி வைக்கிறோம். அந்த உயிரணுக்களை சிவத்தை அபரிமிதமாக நம்ம வச்சுருக்கிறோம். அந்த ஜீவகாந்தம் வான்காந்தத்தோடு கலக்கும் போது அது நமக்கு என்ன தேவையோ சமுதாயத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரும். இது அவ்வளோ சிம்பிளான விஷயம் ஆச்சுங்களா. அப்போது நமக்கு என்ன தேவையோ அது தேடி வரும். ஆசைப்படுறதெல்லாம் வருது இல்லையோ, ஆனால் தேவைப்படுறது வரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இப்போ சிவத்துக்கு தெரியும் நமக்கு எது தேவைன்னு ஆச்சுங்களா. நாம் அம்பானி ஆயிரலான்னு ஆசைப்பட்டோம்னா ஆசை வேற தேவை வேற, தேவைகள் தானாக நிறைவேறும். வாழ்க வளமுடன். மன உறுதி அதிகரிப்பதால் எந்த செயலையும் விடாமுயற்சியோடு முடிக்க முடியும் ஆச்சுங்களா. கான்ஃபிடென்ட் இருக்குது, இது செய்யலான்னு முடிவு பண்ணோம்னா அப்படியே செஞ்சுட்டே இருப்போம். அப்போ நம்ம டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான சக்தி அவுட் சைட் ஃபோர்ஸுக்கிட்ட இருக்காது ஆச்சுங்களா. நாம் பாட்டுக்கு விடாமுயற்சியோடு செஞ்சு அந்த செயலை வெற்றிகரமாக முடிக்க முடியும். தியானத்தை சேர்ந்து செய்து வந்தால் நமக்கு தேவையானவை நம்மை தானாக தேடி வரும் ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் வான்காந்த ஆற்றல் உடலில் நிறையுது, நிறையும் போது அது வந்து உலக முழுத்தில் உள்ள அனைத்து உயிர்களிடமுமே ஸ்ப்ரெட் ஆகும். அது நமக்கு தேவையானதை தானாக கூட்டிகிட்டு வரும். உடல் நோய்கள் படிப்படியாக குணம் அடையும் ஆச்சுங்களா. ஏன்னா உடலுக்கு அபரிமிதமான ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் ஆச்சுங்களா. அந்த ஆபாச விஷயங்கள் பின்னாடி ஓடாமல், தேவையற்ற ஆற்றல் விரயங்கள் பின்னாடி ஓடாமல் அமைதியாக நிறையா நேரம் இருக்கிறதுனால அந்த ரெஸ்ட்டே பல நோய்களையும் குணப்படுத்தும். ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு ஆப்ரேஷனில் பண்ணால் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ரெஸ்ட்டில் போடுறாங்க 30 நாள் ரெஸ்ட்டு 20 நாள் ரெஸ்ட்டு. அந்த அமைதியும் ஓய்வுமே பல நோய்களை குணப்படுத்தவும் ஆரம்பிச்சிடும். படிப்படியாக உடல் நோய்கள் குணமடையும். ஞாபகத்திறன் அபரிமிதமாக அதிகரிக்கும் ஆச்சுங்களா. ஞாபக சக்திங்கிறது நம்முடைய உடலில் இருக்கும் உயிரணுக்களின் அளவை பொறுத்து தான். அப்போது நம்ம என்ன படித்தாலும் அது நம்ம உயிரணுக்களில் தான் போய் பதிவாகுது. மூளை ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற டூல் தான். அப்போது உயிரணுக்களில் பதிவாகிறதுனால அப்போது நம்ம டக்குன்னு ஒரு முறை படித்தாலும் பதியும். அப்படி ஒருவேளை நம்ம படித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிய வச்ச விஷயங்கள் நீண்ட காலம் கழித்து கூட எடுத்து பார்த்தா கூட நமக்கு மறக்காமல் இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உணவின் தேவை குறையும். அப்போது நாம் இன்னும் உணவு வந்து முதல்ல அரைச்சி ரசமாகுது, ரத்தமாகுது. அப்போ ரத்தமாச்சு, அதில் ரத்தத்தில் கலந்து ரத்தமாகுது. அடுத்தது இதே மாதிரி படிப்படியாக மாறி கடைசியில் உயிரணுக்களாக தான் மாறி வருது. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அபரிமிதமான உயிரணுக்களையே நீங்கள் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த உடலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயிரணுக்களாக கன்வர்ஷன் பண்ணி வைக்க வேண்டிய தேவையில்லை. இந்த உடம்புல எத்தனை எலும்பு இருக்கணுமோ அத்தனை எலும்பு போதும் இல்லை, புது எலும்பு வேண்டியது இல்லை. அதே மாதிரி நம் உடலில் இருக்கும் உயிரணுக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது போதும்னு ஆயிட்டா அடுத்தது என்னாகும், உயிரணுக்கள் வலிமையடையும். வலிமையடைந்து முடித்ததுக்கப்புறம் எலும்புகள் வலிமையடையும். இப்படி படிப்படியாக படிப்படியாக ஸ்ட்ராங்னஸ் கூட்டிகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து அது ஆன்மீக பாதைக்கு முன்னேற்றமாகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலின் உணவுக்கான தேவையை ரொம்ப குறைஞ்சிடும் ஆச்சுங்களா. ஏன்னா ஒரு ஒரு லீக்காக தண்ணி வாய்க்கால் தண்ணி போகுது, அது போகிறதுக்கு இடமிட்டால் தானே அது வெளியில் போகும். அது போக வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கும்போது அந்த டேங்க் ஃபுல்லாயிரும்ல ஆச்சுங்களா. அதனால் போதும் அப்படின்ட்டு உணவின் தேவை ரொம்ப குறையும். அப்புறம் நம் காந்த ஆற்றலும் அதிகரிப்பதால் நாம் செய்யும் செயலில் மற்றவர்களின் துணையும் அதிகரிக்கும். மற்றவர்கள் தானாக விரும்பி நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்ம சேனலே ஒரு உதாரணம் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட சப்போர்ட் சுத்தமாக இழந்து விட்ட சேனல். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. நம்முடைய சேனலில் எவ்வளவு மாணவர்கள் பயிற்சியில் இருக்காங்களோ அவ்வளவு மாணவர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. 1000 பேர்னால 1000 பேருமே பயிற்சியில் இருக்கிறவங்க தான் எல்லோரும் இப்போ இதுவரைக்கும். ஏன்னா நம்ம பெரிய இது காட்டுறதில்லை, நம்ம அப்படியே மெதுவாக அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ இது நல்ல விஷயம்தான். ஆனால்
அத்தனை பேர் நம்ம கூட ஆரம்ப காலத்துல இருந்து கூட வந்தவங்க, நம்ம ஒரு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தப்ப கூட இருந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்காங்க. யாரும் விட்டு போல, மற்ற சேனல்கள்லாம் அப்படி இருக்காது, ஆனால் நம்ம கூடயே தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி கொஞ்சமான மக்களாக இருந்தாலும் உங்கள் கூடவே பயணிச்சுட்டு வருவாங்க. காந்த ஆற்றல் அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால நாம் செய்யும் செயல் மற்றவர்களோட சப்போர்ட் எப்பவுமே கூட இருந்துகிட்டே இருக்கும். ஆச்சுங்களா, நான் ஒன்றுமே பண்ணாமல் டக்குன்னு கண்ணை மூடிட்டு எதையாச்சும் ஒன்று போட்டு விட்டேன்னா கூட குறைஞ்சபட்சம் 500 பேர் அது நம்ம மாணவர்கள் பார்த்துருவாங்க. அப்போது அது வந்து உறுதியாக நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்மாக வந்து நம்ம கூட வந்தவங்க கூட இருப்பாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க, அது வந்து இயல்பாகவே நிகழ ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன்.